பிரிவா சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. அகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலமுலாவிய நீர்மலிவேணியம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலமுலாவிய நீர்மலிவேணியம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலமுலாவிய நீர்மலிவேணியம் அலையில் ஜோதியம் அம்பலத்தாடுவான் அலையில் ஜோதியம் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அம்பலத்தாடுவான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. நிகழ்த்துபவர் திரு சோ சோ மி சுந்தரம் ஐயா அவர்கள். சிங்கப்பூர் சைவ திருமுறை மாநாட்டு குழுவினருக்காக ஐயா அவர்கள் விளக்க உரை அளித்து ஒளிவட்டாக வந்ததன் மறு ஒளிபரப்பு இந்நிகழ்ச்சி. பெரியவா சரணம். நமசிவாயா. திருச்சிற்றம்பலம். உரையாசிரியர் சோசோமி சுந்தரம் அவர்களின் முன்னுரை. திருவாசகம் அது ஓர் இன்ப ஊற்று, அமுதக்கடல், ஆனந்த மலை. கல்லாலின் புலை அமர்ந்து தவம் செய்த கடவுள் பெற்ற தவப் பயன் திருவாசகம். புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய என்றெல்லாம் உருக்கும் இன்ப அனுபவம் திருவாசகம். படித்தால் என்ன கிடைக்கும்? இவ்வுலகில் நல்லன எல்லாம் கிடைக்கும். அவ்வுலகில் அவனே கிடைப்பான். எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து என்பது மாணிக்க வாசகப் பெருமான் அருள் வாக்கு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டிய பாடல்கள் திருவாசகப் பாடல்கள். பாட்டுக்குப் பொருளாயிருப்பவன் அம்பலத்தாடும் அருட்பெருஞ்சோதியன். பாட்டுக்குப் பொருளாயிருக்கும் அவனை உணர வேண்டுமானால் பாடலின் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக திருவாசகப் பாடல்கள் அனைத்தும் தகுந்த உரையுடன் கணினி வட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்கச் செய்து திருமுறைக்கு பெருந்தொண்டாற்றியிருக்கிறார்கள் சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு குழுவினர். அவர்களை
வாயார பாராட்டி மனமார வாழ்த்துகிறேன். எட்ட முடியாத எட்டாம் திருமுறை இன்று உங்கள் கரங்களில் திகழ்கிறது. எல்லா இன்பங்களும் தர மாணிக்க வாசகர் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். செவிகள் செய்த புண்ணியம் திருவாசகத்தை பொருள் உணர்ந்து கேட்பது. மாணிக்க வாசகம் கேளுங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழுங்கள். திருத்தெள்ளேனம் தில்லையில் அருளியது. சிவனுடன் கலந்து இடையராது நிற்பதற்காக அவன் புகழ் பாடி மங்கையர் கும்மி கொட்டும் பாடல். திருச்சிற்றம்பலம் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருநாமறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டாள். ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. அமரர்கள் தலைவன் என்று சொல்லப்படும் திருமாலும் பன்றி வடிவெடுத்து தேடி உணரமாட்டாத திருவடியின் உருவத்தை நாம் அறியுமாறு ஒப்பற்ற அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டவனும் அடையாளத்துக்கு ஒரு பெயரும் காட்சி தர ஓர் உருவமும் உடமையாக ஒரு பொருளும் இல்லாதவனும் ஆகிய இறைவனுக்கு நம் விருப்பப்படி ஆயிரக்கணக்கான பெயர்களை கூறி தெள்ளேனம் கொட்டுவோமாக. திருவாகார் பெருந்துரை மேயபிரான் பிறவி கருவேரறுத்தபில் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடே நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. சேர்ந்தவருக்கு சிவனருட் செல்வம் தரும் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள பெருமான் என் பிறவிக்கு காரணமான ஆகாமிய சஞ்சித வினைகளை வேறொடும் அறுத்த பிறகு நான் உறவு என்று யாரையும் கண்டதில்லை. எல்லோரும் இறைவனாகவே காட்சியளிக்கிறார்கள். அனுபவத்தில் அருவாகவும் ஆண்டருள உருவாகவும் வரும் பெருமான் மகிழ்ந்து வீற்றிருக்கும் திருவாரூரைப் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்து அன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. திருமாலுக்கும் பிரமனுக்கும் ஏனைய தேவர்களுக்கும் தெரிந்து கொள்ளும் சிவபுண்டியம் இன்மையால் தெரிவிக்க ஒண்ணாத சிவபெருமான் தானே வலிய வந்து நம் மனத்தை உருக்கும் நம் பணிகளை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் கூறுவதைக் கேட்டு எள்ளி நகையாடி இப்படியும் நடக்குமா என்று உலக மக்களெல்லாம் சிரிக்கும் தன்மையைப் பாடி தெள்ளேனம் கொட்டுவோமாக. அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாமொழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. திருக்கையிலே சென்று சிவ வழிபாடு செய்யும் வாய்ப்பு இருந்தும் அப்படி செய்யாமல் வீணான தேவர்களின் கீழான வழியில் சென்று அதிலேயே அழுந்தாமல் பிறவிக்கு காரணமான வினைகளிலிருந்து என்னை காப்பாற்றி ஆட்கொண்ட ஒளிவடிவாகிய எம்பெருமான் புதுமையான சிவஞான ஒளியை அருளியதால் நாம் என்ற ஆணவம் ஒழிந்து ஜீவன் குறுகி சிவமான செயலைப் பாடி தெள்ளேனம் கொட்டுவோமாக. அருமந்த தேவர் அயல் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளீ
கருவெந்து வீழ கடைக்கணித்து எல் உளம்புகுந்தே திருவல்தவா பாடி தெள்ளேடம் கொட்டாமோ. கிடைத்தற்கரிய அமுதம் போன்றவன் தேவர்களுக்கும் பிரமன் திருமால் முதலியவர்களுக்கும் அறிந்து உணர்வதற்கு அரிய சிவபெருமான் திருமேனி தாங்கி வந்து பூமியில் உள்ள மக்கள் கண்டு மகிழ என்னை ஆட்கொண்ட அருளி என் பிறவிக்கு காரணமான வினையாகிய கரு வெந்து போய் இனி விளையாதபடி திருவருள் செய்து என் உள்ள கோயிலில் புகுந்து சிவஞானச் செல்வமாக திகழ்வதைப் பாடி தெள்ளேனம் கொட்டுவோமாக. அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைதல் பங்கொடும் வந்து ஆண்டதிரம் உரையாட உள் ஒளியாட உண்மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ. எப்போதும் ஆடுகின்ற பாம்பை திருவரையில் அசையாத வண்ணம் அரைஞானாக கட்டிய பெருமான் மலையரசன் மகிழ்ந்து கொண்டாடும் மங்கையாகிய பார்வதியை இடப்பாகத்தில் கொண்டு மாதொரு பாதியனாய் வந்து ஆட்கொண்ட தன்மையை உரை தடுமாறவும் உள்ளத்தில் ஒளி அதிகமாகவும் மலர் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் திரை போட்டது போல் மறைத்து ததும்பி நிற்கவும் பாடி தெள்ளேனம் கொட்டுவோமாக. ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வாவாவென்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டான் பூவாரடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. ஆ திருமால் பிரமன் இந்திரன் முதலிய வானோர்க்கு அரிதற்கரிய சிவபெருமான் பூமிக்கு வந்து ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் வா வா என்று அழைத்து வற்புறுத்தி அடிமையாக்கி ஆட்கொண்டான். திருவடி தீட்சை செய்து மலர் போன்ற திருவடியை என் தலைமேல் சூட்டியதும் நான் சிவபோதம் மிகுந்து தெய்வத்தன்மை பெற்றேன். இந்த அருட்செயலைப் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக. கரங்கோலை போல்வது போர் காயப்பிறப்போடு இறப்பில்லூ அறம்பாவமென்று இரண்டு அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டால் மறந்தேயும் தன்கடல் நாள் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம்பாடல் பாடி நான் தெள்ளேனம் கொட்டாமோ. வேகமாக சுற்றும் ஓலை காற்றாடியின் இதழ்கள் ஒரே வட்டமாக தோன்றுவது போல உடலுக்கு மீண்டும் மீண்டும் வரும் பிறப்பு இறப்பு என்னும் அச்சம் அப்பிறவி எடுக்க காரணமான அறம் பாவம் என்ற அச்சம் என்று இரண்டு அச்சங்களையும் போக்கி என்னை ஆட்கொண்டான் எம்பெருமான். மறந்துகூட அவன் திருவடிகளை நான் மறக்காதபடி தன் திருவடிகளை நல்கிய அவன் திறமையைப் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக. கல்நார் உரித்து என்ன என்னையும் தல் கருணையினார் பொன்னாகார் கடல் பணித்து ஆண்டபிரான் புகழ் பாடி மின்னேயே நுடங்கிடை செந்து வருவாய் வெண்ணகயீர் தென்னாவென்று தெள்ளேனம் கொட்டாமோ. கல்லில் நார் உரித்தது போல கசியாமனத்து கடைப்பட்ட என்னையும் தன் பெருங்கருணையால் பொன்போல் போற்றத்தக்க திருவடிகளைத் தந்து ஆண்டவன் எம்பெருமான்.
அவன் புகழை பாடி மின்னர் கொடியுடையும் செம்பவளவாயும் வெண்பற்களும் கொண்ட தோழிகளே, தென்னவனாகிய சிவனை தென்னா தென்னா என்று வாய்மணக்க அழைத்து தெள்ளேனம் கொட்டுவோமாக. கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைகளோன் புனவே எனவெளைத் தோழியோடும் புகுந்தருளி நனவேகனை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேற்கள் நீர்மல்க தெள்ளேனம் கொட்டாமோ. தேவர்கள் கனவில் கூட காண முடியாத வீரக் கடல் அணிந்த சிவபெருமான், புனத்தில் உள்ள மூங்கில் போன்ற தோள்களை உடைய பராசக்தியோடும் என் மனத்தில் புகுந்து அருள் செய்து விழிப்பு நிலையிலேயே என்னை வளைத்து பிடித்து வலிய வந்து ஆட்கொண்ட பெருங்கருணையை மனத்தால் மிக விரும்பி சின்ன வேல் கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்கி நிற்க தெள்ளேனம் கொட்டுவோமாக. கயல் மாண்ட கண்ணிதல் பங்கல் எனையே கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அறிவினைச் சுற்றமும் மாண்டு அவனியில் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. கண்ணால் நோக்கி முட்டைகளை பொறித்து குஞ்சாக்கி வளர்க்கும் மீன் போல, திருவருள் நோக்கினால் உயிர்களின் அறியாமையைப் போக்கி ஞானந்தரும் கண்களை உடைய உமாதேவியை பங்கில் உடைய சிவபெருமான், என் உயிரில் கலந்து ஆட்கொண்டதுமே என் வீடு என் பொருள் என்ற புறச்சார்பு கெட்டு வினைகளுக்குத் தக்கவாறு என்னைச் சுற்றிய உறவுகளும் கெட்டு மண்ணாசையும் கெட்டு தூற்றுதலும் போற்றுதலுமாக பிறர் கூறும் பேச்சுக்களும் கெட்டு தற்போத முனைப்பால் நான் செய்யும் செயல்களும் கெட்டதைப் பாடி தெள்ளேனம் கொட்டுவோமாக. முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்தே கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாபாடி தெள்ளேனும் கொட்டாமோ. இறைவனோடு ஒன்று இருக்கும் முத்தி இன்பத்தை அடைய வேண்டி பலகாலம் தவம் செய்து முனிவர் கூட்டங்கள் மிகவும் வருந்த மதுரையம்பதியில் வெள்ளையானைக்கு அருள் செய்து அங்கேயே என்னையும் ஆண்டுகொண்டு பக்தி என்னும் அன்பு கடலில் என்னை பதியச் செய்த சோதி வடிவான சிவம் எப்பொழுதும் தித்திப்பதைப் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக. பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர்தம் பாடும் ஆர்பாடும் சாராவகை அருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ. சிவபெருமான் ஆணவத்தின் சேர்க்கையால் பிறந்து இறந்து உழலும் மண்ணுலகத்தார் பக்கமும் பாதாளத்தில் உள்ளவர்கள் பக்கமும் விண்ணோர் பக்கமும் மற்றுமுள்ள எவர் பக்கமும் சார்ந்து கெட்டுப் போகாமல் எனக்கு வழிகாட்டினான். அவன் ஆட்கொண்டதால் நேருக்கு நேராக யான் பெற்ற அனுபவங்களைப் பாடி நினைப்புக்கு எட்டாத ஒப்பற்ற பெரியோனாகிய சிவபெருமான் புகழ் பேசும் பாடல்களைப் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக. மாலே பிரமணே மற்றொழிந்த தேவர்களே நூலேயே நுழைவறியால் நுண்ணியனாய் வந்தடியேல் பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலேர் கண்ணீர் மல்க
தெள்ளேனும் கொட்டாமோ. உணர்த்த உணரும் சிற்றறிவான பசுஞானமுடைய மாலும் நான்முகனும் மற்றுமுள்ள தேவர்களும் பாசஞானமாகிய அறிவு தரும் நூற்களும் அறிய முடியாத இறைவன் ஏற்பானாகிய அடியேனும் அறிய முடியாதபடி மிக நுட்பமானவனாய் என் முன் வந்து என்பால் புகுந்து கருணையால் ஆண்டு மனம் உருக தியானிக்க வைத்து தன்னை அறிய வைத்த தன்மையால் மீன் போன்ற கண்களில் ஆனந்தக் கண்ணீர் தழும்ப தெள்ளேனம் கொட்டுவோமாக. உருகே பெருகே உள்ளம் குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை மறுவே திகழ் தென்னல் வார்களே நிறைந்தடியோம் திருவை பரவே நாம் தெள்ளேனோ கொட்டாமோ. காதலாகிக் கசிவதால் மனம் உருகியும் இறைக்காட்சி கிடைத்த மகிழ்ச்சியால் உடல் பூரித்தும் இதனால் உள்ளம் குளிர இரு கைகளாலும் குடிப்பதற்கு இனிய கருணைக் கடலான இறைவனை அள்ளிப் பருகி ஆறத் தழுவி சோமசுந்தர பாண்டியனுடைய வீரக் கடல் அணிந்த திருவடிகளையே நினைந்து இப்படி பரமானந்தம் பெறக் காரணமாக நாம் செய்த புண்ணியப் பேற்றைப் புகழ்ந்து தெள்ளேனம் கொட்டுவோமாக. புத்தல் புரந்தராதியர் அயன்மால் போற்றி செய்யும் பித்தல் பெருந்துரை மேய பிரான் பிறப்பருத்த அத்தன் அணிதில்லை அம்பலவல் அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளேனோ கொட்டாமோ. பேரறிவு வடிவானவன் இந்திரன் பிரமன் திருமால் முதலிய தேவர்கள் வணங்க அவர்களுக்கு பகை நீக்கமும் அமுதமும் அளிக்கும் பித்தன் திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய பெருமான் என் பிறவி வேறறுத்த தலைவன் அழகிய தில்லையில் அம்பலத்த ஆடலான் அவன் திருவருளான திருவடிகள் என் மனத்தில் புகுந்த செயலைப் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக. உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உளனாய்க் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கடலிணைகள் தந்தருளும் செயலை பரவீனாம் தெள்ளேனம் கொட்டாமோ. பயன் தராத பொய்யான சமயங்களும் ஒன்றுக்கொன்று முரண்படும் சாத்திரங்களும் ஆகிய வளர்ச்சியற்ற பெருங்கடலில் வீழ்ந்து கரைகாண முடியாமல் தடுமாறக்கூடிய என் கவலையைப் போக்கி தன் திருவடிகள் தந்தருளும் சிவபெருமான் அருட்செய்கையைப் போற்றி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக. வான்கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கெட்டலில் சலிப்பறியா தன்மயனுக்கு ஊழ்கெட்டு உயிர்கெட்டு உணர்வு கெட்டு எல் உள்ளம் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனோ கொட்டாமோ. மண் நீரினால் அழிய நீர் தீயினால் வற்ற தீ காற்றினால் அணைய காற்று வானில் அடங்க அந்த வானமும் அழிந்தாலும் தான் மட்டும் கெடுதலின்றி அசைவற்று இருக்கும் சிவபெருமான் திருவருளுக்கு ஆளானதால் என் ஊனுடம்பு கெட்டு சிவதேகமாக என் உயிர் கெட்டு சிவமாக உணர்வு கெட்டு சிவமயமாக ஆசைமயமான என் உள்ளம் சிவன் திருக்கோயிலாக நான் என்ற தன்முனைப்பும் கெட்டு எல்லாம் சிவமெனக் காணும் பக்குவம் பெற்றதைப் பாடி தெள்ளேனம் கொட்டுவோமாக. விண்ணோர் முழுமுதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயல் மாலுடைய வைப்படியோ
கண்ணார வந்து நின்றால் கருணை கடல் பாடி தென்னா தென்னாவென்று தெள்ளேனோ கொட்டாமோ. முதற் கடவுள் என்று பேசும் தேவர்களுக்கு முழுமுதற் கடவுள், உலகை தாங்குவதாக நினைக்கும் பாதாளத்தார்க்கு அவர்களை உண்டாக்கிய வித்து, மண்ணுலக மக்களின் பிறவி பிணிக்கு மருந்து, பிரமனுக்கும் திருமாலுக்கும் அசுரரால் துன்பம் வரும்போது காப்பாற்றும் சேமநிதி, இத்தகைய சிவபெருமான் அடியவர்களான எங்கள் கண் பார்க்க குறுந்தடியிலும் குதிரை மேலும் வைகை மண்ணிலும் நேரே வந்து நின்றான். அவன் திருவருள் மயமான திருவடிகளைப் பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டுவோமாக. குலம்பாடி கொக்கிரகும் பாடி கோல்வளையாள் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்றே சிலம்பாடல் பாடி நாம் தெள்ளேனோ கொட்டாமோ. தனக்கெனக் குலமில்லாமல் தொண்டர் கூட்டத்தையே தங்குலமாகக் கொண்ட இறைவனுடைய குலத்தைப் பாடி, அவன் அணியும் கொக்கிறகு என்னும் பூவைப் பாடி, திரண்ட வளையல்களை அணிந்த அருட்சக்தியான உமாதேவியின் அழகைப் பாடி, தேவர்கள் வாழ நஞ்சுண்டமைந்த பெருங்கருணையைப் பாடி, அசைகின்ற நீர் சூழ்ந்த தில்லையம்பலத்தில் ஐந்தொழில் புரிய பரநாத வடிவான சிலம்பணிந்து ஆடும் திரு நடனம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக. பெரியவா சரணம் பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திருவாசக முற்றோதல், 15 நாட்கள் 15 நிமிடங்கள். நிகழ்த்துபவர்கள் தினம் திருவாசகம் குழு அன்பர்கள் பெரியவாக்கருணை பெரியவாச்சரணம் நமசிவாயா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம் தேவதேவன் மைச்சேவகன் தென்பெருந்துறை நாயகன் ஊராலும் அறிவுணா முதலாய ஆனந்த மூர்த்தியான் யவராயினும் அன்பரன்றி அறிவுணா மலர்ச்சோதியான் தூயமாமலர் சேபடிக்கண்ணம் சென்னி மன்னி சுடருமே அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன்மை சிவலோக நாயகன் தென்பெருந்துறைச் சேவகன் வட்டுவார்குழல் மங்கையாளையோர் பாகம் வைத்த அழகன் தன் வட்ட மாமலர் சேவடி கண்ணம் சிம்னி மன்னி மலருமே நங்கை மீறினை நோக்குமே நங்கள் நாதன் நம்பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மெய்ய சேவகன் நாயகன் மங்கைமார் கையில் வளையம் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம்பணி கொள்வான் பொங்கு மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி பொலியுமே பத்தசூழ வராபரன் பாரில் வந்து பார்ப்பாரன சித்தசூழ சிவபிரான் தெல்லை மூது நடம் செய்வான் எத்தனாகி வந்து எல் புகுந்து எமை ஆளும் கொண்டு எம்பணி கொள்வான் வைத்த மாமலச்சேபடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேயதோள் உமை பங்கன் எங்கள் தெருப்பெருந்துரை மேவினான் காயத்துள் அமுதூர ஊரனி கண்டுகொள் என்று காட்டிய செய்ய மாமலச் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமே புகுந்து எம்மையாட்கொண்டு தீவனை கெடுத்து உயலாம் பத்தி தந்துன் பொற்கழற்கனே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முக்தி தந்திருந்த மூலகுக்கும் அப்புறத்து எமை வைத்திடும் அத்தன் மாமலர் செவடிக்கண்ணம் சென்னி மலருமே பிறவி என்னும் இக்கடலை நித்தத்தன் பேரருள் தந்தருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை உயக்கொண்ட பிராந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய செவடிக்கண்ணம் சென்னி மன்னி திகழுமே புழுவினால் பொதிந்திடும் குரம்பையில் பொய்தனை ஒழிவித்திடும் எழில் கொள் சோதி எம் ஈசன் எம்பிரான் என்னுடையப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூய்மலர் கண்கள் நீர்மலர் தொண்டர்க்கு வழுவிலா மலர்ச்சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி மலருமே ஒம்பனாய் திரிவேணி வாவென்று வல்வினைப் பகைமாய்த்திடும் உம்பரான் உலகூடுறுத்து அப்புறத்தனாய் என்ற எம்பிரான் அன்பரானவர்க்கு அருளி மெய் அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்முன் மாமலர் செவடிக்கண்ணம் சென்னி மன்னி திகழுமே முத்தனை முதல் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம்பாடி திரிதரும் பக்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீரப் பணிவினோ சித்தம் நார்தரும் செவடிக்கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. திருச்சிற்றம்பலம் திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம் மாதிவர் பாகன் மறைபயின்ற வாசகம் மாமலர் மெய்யசோதி கொ
பொதில் பரங்கருணை அடியார் குலாவும் நீதிகுணமாக நல்கும் போதலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்தெழிந்து ஆதிப்பிரமம் வெளிப்படுத்த அருளறிவார் எம்பிரான் அவாரே. மாலயன் வானவர்கோனும் வந்து வணங்க அவர்கட்கு அருள் செய்த ஈசன் ஞானம் மதனிடை வந்தெழிந்து நல்லறி காட்டி நலந்துகளும் கோலமணி அணி மாடநீடு குலாவும் விடவை மடநல்லாட்கு சீலமிக கருணையளிக்கும் திறமறிவார் எம்பிரானாவாரே. அணிமுடியால் அமரர்ஹோமான் ஆனந்த கூத்தம் அருசமயம் பணிவகை செய்து படவதேறி பாருடுவண்ணும் பரவியேத்த பிணிகட நல்கும் பெருந்துரை எம் பேராளன் பின்பாலுகந்து மணிவலை கொண்டு வான்மியின் விசிறும் வகையறிவார் எம்பிரானாவாரே. வேடுருவாகி மகேந்திரத்து வெகுகுறை வானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கொழுங்கி ஆடலமர்ந்து பரிமாயேறி ஐயன் பெருந்துரையாது என்னாள் ஏழர்களை எங்கும் ஆண்டுகொண்ட இயல்பறிவார் எம்பிரான் ஆவாரே. வந்து இமையோர்கள் வணங்கியேத்த மாக்கருணைக் கடலாய் அடியார் பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரையாதி அந்நாள் உந்து திரைக்கடலை கடைந்து அன்று ஓங்கு பதில் இலங்கை அதனில் பந்தனை மேல் விரலாட்கு அருளும் பரிசறிவார் எம்பிரான் ஆவாரே. வேவம் திரிபுரச் செற்றவில்லி வேடுவனாய் கடினாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் எங்கு காட்டில் ஏவுண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் இந்தை பெருந்துரையாதி அன்று கேவலம் கிழலாய்ப்பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. நாதம் உடையதோ நற்கமலப் போதினில் நன்னிய நல்லுதரால் போதி பணிந்து அலர் தூவி ஏத்த ஒளி வளர் சோதியம் ஈசன் மன்னும் போதலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கெடுத்து அருள் செய் பெருமை அறியவல்லார் எம்பிரான் ஆவாரே. பூ வளர் கொன்றையம் மாலை மார்பன் போர் உகிர் வன்புலி கொன்ற வீரன் மாதுநல்லாள் உமை மங்கை பங்கன் வன்பொழில் சூழ்தன் பெருந்துரைக்கோன் எதில் பெரும்புகழ் எங்கள் ஈசன் இருங்கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் புணரும் ஒருவறிவார் எம்பிரான் ஆவாரே. தூவள்ளை நீரணி எம்பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர்தோழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரை ஆளி அன்று காதல் பிறகு கருணை காட்டி தன்கழல் காட்டி கசிந்துருக கேதம் கெடுத்தன்னை ஆண்டருளும் கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் இருபாசம் தீர இகபரம் ஆயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து வன்சாந்தினோடும் சதுரன் பெருந்துரை ஆளியந்து மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவார் இம்பிரான் ஆவாரே. திருச்சிற்றம்பலம் எண்ணப்பதியம் தில்லையில் அருளியது. பாருருவாய பிறப்பெற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சிறுருவாய சிவபெருமானே சிங்கமல மலர்போர் ஆருருவாய என் அமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உரு ஆயின் திருவருள் காட்டி என்னையும் இயக்கொண்டருளே. உரியேனல்லே உனக்கடிமை உன்னைப் பிரிந்திங்கு ஒருபொழுதும் தரியேன் நாயேன் இன்னதென்று அரியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்கழல் அடிகாட்டி பிரியேன் என்றென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. என்பே உருதனின் அருள் அளித்து உன் இணைமலர் அடிகாட்டி முன்பே என்னை ஆண்டுகொண்ட முனிவா முனிவர் முதமுழுதலே. இன்பே அருளி என உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பேருளாய் நுயர் நாதானின் அருள் நானாமே. பத்திலன் ஏன் பனிந்திலன் ஏன் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பெருப்பாயும் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே. கணுமதொழிந்தேன் என் தெருப்பாதம் கண்டுகண் கழிகூறப் பேணுமதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் பின்னை பெருமனு பின்னையும் பெருமானே தானுவே அழிந்தே நீ நினைந்துருகும் தன்மையன் புண்மைகளால் காணுமதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நானுவனே. பால் திருநேற்று எம்பெருமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமை அடியார்க்கு அருள்துறை அளிக்கும் சோதியை நிதியிலேன் போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என்னுள்ளே ஆற்றுவனாக உடையவனே என யாவையென்று அருளாயே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் யாத்திரை பத்து தில்லையில் அருளியது. அனுபவாதீதம் உரைத்தல். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலர்ந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால் ஆவா எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருபொடுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டு உடையான் கடல் புகவே புகவே வேண்டா புலங்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே நமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தளராது இருப்பார் தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு கோமாறு அமைமின் பொய் நீக்கு புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை தடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான்
ஒடிசேர் மேனி புயங்கன்தன் பூவார் கடற்கே புகவிடுமே. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள். அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன்தாள் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வார் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபொடுமின் பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெறுதற்கு அரியன் பெருமானே. பெருமான் பேரானந்தத்து பிரியா திருக்கப் பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமா மணிசேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் ஓரிற் பொழியும் வேர்க்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவீர் போரப் புரிமின் சிவன் கழற்கே பொய்யிற்கிடந்து புரளாதே. புரல்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாள் ஆகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பார் ஆர் மதியுட்கலங்கி மயங்குவீர் தெருள்வீர் ஆகில் இது செய்மின் சிவலோகக்கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். திருப்படை எழுச்சி தில்லையில் அருளியது பிரபஞ்சப்போர். ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அரைமின் மானமா ஏறும் ஐயர் மதிவன் குடைகவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தர்கால் சூழப்போகீர் ஒன்திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திரள் சித்தர்களே கடை கூழை செல்மீன்கள் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லற்படை வாராமே. திருச்சிற்றம்பலம். திருவெண்பா திருப்பெருந்துரலரது அணைந்ததோர் தன்மை. வெய்ய வினையிரண்டும் வெந்த கல மெய்யுருகி பொய்யும் பொடியாகாது என் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து ஆர்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பறிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தானென்பார் ஆர் ஒருவர் தாழ்ந்து செய்த பிழையறியேன் சேவடியே கைதொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் வையத்து இருந்துறையுள் வேல் மடுத்தென் சிந்தனைக்கே போத்தான் பெருந்துரையில் மேயபிரான் முன்னை வினையினண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னன் பெருந்துரையில் மேய பெருந்திரணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாளும் மாள் கொள்ளும் இறையோன் பெருந்துரையுள் மேய பெருமான் பிரியாது இருந்துரையும் என் நெஞ்சத்து என்று பித்தென்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதான் மத்தமே யாக்கும் வந்தன் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரொழலால் நோக்கும் மருந்திரவா பேரின்பம் வந்து வாரா வழி அருளி வந்தனக்கு மாறின்று ஆரா அமுதாய் அமைந்ததன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பொறிக்கும் ஒளி யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையாய் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கென் பெருமான் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை மூவரும் முப்பத்து தேவரும் மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்கழகில் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து
இருந்திருந்து கொள்நஞ்சே எல்லாம் தரும்கான் பெருந்துரையின் மேய பெருங்கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் வந்து. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திருவாசக பக்ஷம். 15 நாட்கள் திருவாசக உபன்யாசம் நிகழ்த்துபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். ஸ்ரீகாந்தோ கவுண்டவன் ஆரம்பிச்சாச்சு இத்தனையும் தெரிஞ்சிருந்தார் கூட
என்ன இந்த ஆஸ்பத்திரியில போய் பார்க்கலாமா, இதோட பெரிய ஆஸ்பத்திரியில போய் பார்க்கலாமா, இங்க ஏன் அமெரிக்காவில் போய் பார்க்கலாமா, இப்படிதான் ட்ரை பண்ண போனமே வழிய பல வேண்டாம் டாக்டரே சொல்லிட்டார். டாக்டர் சொல்லானே 90 வயசுக்கு இருக்கிறமே என்ன பண்ண போற, அதனால வேண்டாம் அப்படின்னு இருக்க தோணாது. அப்போ விவேகம் வேலை செய்யாது. இந்த 90 வயசு கழுவ இனிமே இறந்து வந்து என்ன பண்ண போறது, தொழிலுக்கு தான் ஏதாவது சாதிக்க போறாரா, இந்த நாட்டுக்கு தான் சாதிக்க போறாரா, இவரோட பர்பஸ் எல்லாம் தேவையா உலகத்துக்கு இவர் இருக்கிறது அவசியமா அப்படின்னு தோணாது. ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்சா முடியும் அப்படின்னு. இது மனுஷ சுபாவம் இருக்குன்னா இந்த சுவாவப்படி அதுவும் லேடிஸ்க்கு ரொம்பவே இருக்கும் இந்த குணம். முடிஞ்சவருக்கும் அவளுக்கு என்ன தோணுங்க, நம்ம சமத்துல நம்ம சாமர்த்தியில ஏதோ சாதிச்சுள்ளோம் அப்படின்னே தோணும். அப்படி தோன்ற அந்த ஸ்வபாவப்படிதான் திரௌபதியை ட்ரை பண்ணினான். அவ்வளவுதான், நேச்சுரலி அது ஃபெயிலியூர் ஆனோன்னு அப்புறம் யாரை ஞாபகம் வந்ததுன்னு, நெய்தாத வீரர்களா தன்னோட 5 மதி உட்கார்ந்து இருக்கா, அவளை டிபெண்ட் பண்ணல. இதுக்கும் மேல விஷ்ணன் துரோணர் முதலான மகாரதிகள்லாம் உட்கார்ந்து இருந்தார், அவ யாரையும் டிபெண்ட் பண்ணல, ஒருத்தரும் டிபெண்ட் பண்ணல, எங்கேயோ கண்காணாத இருக்கிற பகவான் டிபெண்ட் பண்ணார். கண்ணெதிர்த்து இருக்கிற எந்த சக்தியையும் டிபெண்ட் பண்ணல, கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஒன்றவை டிபெண்ட் பண்ணார். நாமளும் அப்படிதான் பண்றோம், முடிஞ்சவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சுட்டு அதை டிபெண்ட் பண்ணி பாக்குறது, அது அத்தனையும் ஒன்று மில்லியன் கையை விதிச்சோம்னு அப்புறம் தான் என்னமோ சார் எல்லாத்தையும் பகவான் பொறுப்புன்னு விட்டுட்டேன். ஏன் இதை முதல்லயே விடையாது விட்டுருந்தீங்கன்னா இத்தனை பேரோட இத்தனை விவகாரம் பண்ணது சேவாயிருக்கும் போது தோண மாட்டேங்குது. இதுதான் நமக்கு மகான்களை எடுத்து காமிக்கிறார். நீ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு செய்வோராகி அப்புறம் போய் கட்சியில விழறதுக்கு முதலே கொடுத்துறேன். அது எப்படி சார் விழறது, எனக்கு பலம் இருக்கே, பணம் இருக்கே, மனுஷா இருக்காள், எல்லாம் இருக்கே, நான் எப்படி விழறது அப்படின்னு. உனக்கு இருக்கிறாங்களே இன்னும் உன்னோட ஜாஸ்தி இருந்தாலும் அவன் முன்னால இருந்தாளே அவளோட கதையெல்லாம் என்னாச்சு, இனிமே ராவணனுக்கு இல்லாத பலமா அவனுக்கு இல்லாத ஆழ்பட்டம், பஞ்சபூதங்களும் பயந்து நடுகின்றது அவர்கள். இத்தனை டிகிரி செல்சியஸ் தான் உஷ்ணம் இருக்கணும்னா அக்னி கட்டுப்பட்டு, இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் காத்து வீசணும்னா வாயு கட்டுப்பட்டு, அப்படி பஞ்சபூதங்களும் அடக்கி ஆண்டிருந்த ஒருத்தன் கடைசியில என்ன ஆச்சு, ஆற்றால் ஒரு மனுஷன் போய் போக முடியுமா, அவன் வரம் வாங்கிறது என்ன முடியும். இதுதான் அசுர குணம் இருக்கு. அசுர புத்தியே என்ன அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த தன்னைத்தானே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப சமத்துன்னு நினைச்சு விடுவான். ஆனா அவளை போல அசடு வேற யாரும் இருக்க மாட்டான். இது இத்தனை சத்திரத்தையும் குரானத்தையும் எடுத்து பார்ப்போம், திருப்பி 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 ஒரே பலவீனதான் வந்து இருக்கும். இரண்டு விஷயம் வரம் கேட்டானே அழகா ஒரே வரத்துல கேட்டுருக்காங்களோ, நான் சாகவே கரு சுவாமி வரம் கேட்டுருந்தா தீந்தது கேட்ட, அதை கேட்காத என்ன பண்ணாங்க, உள்ள சாப்பிடாது வெளியில சாப்பிடாது அவனால சாப்பிடாது இல்லாத சாப்பிடாது கையால என்னென்னாவோ வேண்டாத 100 கண்டிஷன் போட்டான். வரமும் முடிந்த இவர் இவ்வளவு கெட்டிக்காரன்னு கேட்டு இருந்தாங்க வரம் கொடுத்தாருனா, வரம் கொடுத்தவர் எவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தார், அவர் என்ன பண்ணாங்க இத்தனை கண்டிஷனுக்கும் ஒரு லூப் ஹோல் வச்சுட்டு ஒரு அவதாரம் பண்ணிங்க செய்தோரை. அவன் இனிமே இரண்டு இரண்டு லட்சம் பிரபாவத்தை விழுந்து விழுந்து
தேசிய பிரயோஜனம் கடைசியில் ஜீரோ வரை இருக்கு. ராவணனோட பிரபாவத்தை அவனோட வீர பராக்கிரமத்தை விழுந்தொழுது பேசி என்ன பிரயோஜனம்? இவன் இவாள் நடந்தாது, அவள் நடந்தாது, தேவர படம் எல்லாத்தாலையும் கூடாதுன்னோ மனுஷனாலையும் கூடாதுன்னு கேட்டுக்கூடாதோ கேட்க தெரியல. காரணம் என்ன? அவை துச்சமா நினைச்சான். என்ன அற்றால் மனுஷன் என்ன பண்ணிவிடும்? இதுலேயே தெரியுது, எதை ஒண்ண நாம சாதாரணமா அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோ, துச்சமா நினைக்கிறோமோ, அதுதான் நமக்கு கடைசியில வந்து எதிர்காலத்துல வில்லனா இருக்கும். புத்திசாலியாக இருந்தால் அந்த அடி மனசுல எதை நாம சாதாரணமா நினைச்சிருக்கோங்கிறத கண்டுபிடிச்சு அதுகிட்ட மட்டும் கொஞ்சம் கேரக்டரா இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சுடலாம். இருக்க விடுவாங்க, இருக்க விடாத தடுக்கிறதுக்கு தான் ஒன்றும் ரெடியா காத்துருக்கு. அதுக்கு பேர் ஈகோ, மாயை, பிரமை. அப்போ நினைச்சிட்டு அப்புறம் அழுது மூஞ்சிய தோப்பிட்டு போய் ஒன்னு டிபெண்ட் பண்ணாத நல்லா சிரிச்ச மனசோடையும் முதல்லயே போய் டிபெண்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் இருக்கே, இத பார்த்தப்ப எனக்கு டிபெண்ட் பண்ண வரலங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இது அத்தனையும் தூக்கி அவர் காலடியில போட்டுரும். முதல்ல இது அத்தனையும் அதை அதுக்கு சரண்டர் பண்ணிடும், ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். இப்ப நீ எம்டி ஆயிடுவ, இப்ப போய் சரண்டர் ஆயிடு. இது பேர் தான் சரணாகுதி, பராபக்தி அப்படின்னு. இது ரொம்ப முக்கியம். இது பேர் தான் சரணாகுதி அப்படின்னு. சரணாகதியே சிம்பிளா சொல்லணும்னா உன்னை டிபெண்ட் பண்றோம், உன்னை நம்புறோம் அப்படின்னா எப்படி நம்பணும்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பிறந்த குழந்தை தாயாக எப்படி நம்புறதோ அப்படின்னு. பிறந்த குழந்தை நாம அம்மாவை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அம்மா நமக்கு வேலை வேலைக்கு பார்த்துக்கிட்டுவோம், நம்மளை குடுப்பாக்குவோம், அந்த பண்ணுவோம் இந்த பண்ணுவோம்னு அந்த சிந்தனை கூட கிடையாது. ஆனால் இந்த குழந்தையோட சிந்தனை முழுக்கள் தாயாருக்கு அப்படி அது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலதான் அது எப்ப பார்த்தாலும் சௌக்கியமா தூங்கிட்டு இருக்குன்னா ஏன் தூங்குறதுன்னு அது வேறு விசாரம். அதை பத்தின கவலையே இல்லை இருக்கு. காரணம் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தாயா இருக்கா, அவ்வளவுதான். இந்த குழந்தை எப்படி அம்மாட்ட நம்பறதுன்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு என்ன நம்பிக்கைன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஏமாந்து விடும் பண்ணுவாங்கமா இதுதான் தெரியுமா? இருக்கு எண்ணமே கிடையாது. பிளைனா பெரும் பிளைனா அப்படியே தாயா பிளையில கிடக்கு. ஆனால் தான் பெரும்பாலுமா இருக்கு. குழந்தையை பார்க்க 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 நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு அப்படின்னா எந்த குழந்தையா இருக்கும் மணியில போட்டு பார்த்துட்டே இருக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம். பெருமை பார்த்துட்டு தான் போகும். அதுவும் குழந்தைகளை எப்போ கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தோணா தூங்குறதே தான் கொஞ்சம் தோணும். பெரிய வேண்டாம் அறிவா ரெண்டு கொடுக்குறாது ரெண்டு கொடுக்குறாது என்ன தெரியாது இருக்கு. அது கருவன் குழந்தையா இருந்தாலும் சரி, சேப்பு குழந்தையா இருந்தாலும் சரி, அழகாக குழந்தையா இருந்தாலும் சரி, அழகாத குழந்தையா இருந்தாலும் இது நல்லா இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள அகத்தழு முகத்துல அது மனசுக்குள்ள எந்த ஒரு சித்த விகாரமும் இல்லாத எண்ணெய் அறைகள் எழுப்பாத நிர்மலமா பிளைனா இருக்கிறதுனால நேச்சுரலி அழகா இருக்கும். நம்மள்கிட்ட அந்த சித்தவிகாரம் வந்துட்டதுனால நம்மளோட உள்ளழகு கெட்டு போனோம்னா வழியழகும் தானே கெட்டு போயிடும். இப்படி வழியழகு கெட்டு போயிடுன்னா என்ன பண்ணிருக்கு? அதை மேக்கப் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் இல்லை, என் சித்தம் நன்னாதான் இருக்கு, அழகாதான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலா ஏதோ பண்ணிக்க வேண்டியிருக்கு. குழந்தைகளுக்கு அது தேவையில்லை, ஈஸ்வரனுக்கும் அது தேவையில்லை. கெடாத அழகொழியும் அந்த மாதிரி இந்த குழந்தை மாதிரி நாம் இருக்கணும். குழந்தை மாதிரி வந்துட்டா
அதத்தான் இந்த அடைக்கலத்துக்கு முழுக்கரும் ஆண்டுவாசிகள் என்ன சொல்றது அப்படின்னு, இவர் வளர்ந்தவர் தானே, வயசானவர் தானே, அதனால என்ன பண்ற நார்மலா இதுல சொல்லிட்டு வர்றதெல்லாம் இவரோட குறை இல்லை, இவருக்கே இருக்கிற தோஷம் இல்லை. இந்த திருவாசகத்துல எங்க பார்த்து எழுதினாலும் எதை பார்த்து எழுதினாலும் மாணிக்க வாசிகள் ஏதாவது தன்னை பத்தி குறைச்சி சொல்லியிருந்தார்னா அது அவருக்கு பொருந்தாது. அப்ப ஏன் சொன்ன, நம்மளுக்கு பிளேபேக் பண்றதுல நாளைக்கு இந்த திருவாசகத்தை நாம படிச்சாக்க நாம சொன்னோம்னா சுவாமி சன்னதியில நமக்கு சூட்டா இருக்குமே, அதுதான் நமக்கு பிளேபேக் சென்ட் பண்றாரு நமக்காக வெளியிட்டு சரணகமலாலயத்தை அறையிட நேரம் பற்றி தவமுறை தவமுறை தியானம் வைக்க தெரியாத சடன் கஷகன் மூடன் வட்டி எத்தனை வார்த்தை போடுகிறது, இதுலாம் ஒரு வார்த்தை அருணகிரி கொடுப்போம். அவர் என்ன சடனா கஷகனா மூடனா வட்டியா, இந்த சரணகமலாலயத்தை அரை நிமிட நேரம் பற்றிங்கிறது 30 seconds மனசுல தியானம் பண்ண தெரியாத ஒரு ஆவரேஜ் மனுஷனா அவருக்கு அந்த சரணகமலாலய தியானத்தை தவிர வேற எல்லாம் இருந்துதான், வேற ஒண்ணு 6 நிமிஷம் கூட நினைக்க முடியல அவரால். அப்படிப்பட்டவர் இப்படி வார்த்தை யூஸ் பண்றாருன்னா வேற எதுவும் இல்லை. நாளைக்கு நாமெல்லாம் பாடணுமே, நாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணணுமே நமக்காக சொல்ல. அது மாதிரிதான் இங்கே மணிக்கு வாசல் அவர் எந்த வார்த்தையில சொல்லிட்டாலும் அது அத்தனையும் நமக்காக ஆன் பிஹாப் ஆஃப் அஸ் இதெல்லாம் சொல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி அந்த சரணாகதிய இந்த அடைக்கல பத்துல சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ற, நீ தான் எனக்கு பொறுப்பு, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மீ. அப்படி ஏதாவது நல்லது கிடைக்கலைன்னா என்னென்ன ஜாபுல உனக்கு தான் கஷ்டம், எனக்கு ஒன்றும் இல்லை, போயிட்டு போறேன் குடிச்சவரா தான் போறேன். ஆனா உலகம் ஒன்ன விடாது ஜாதுல, இதே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணினாலும் ஒருத்தர் காப்பாத்தல அப்படின்னா அதோட ஒரு கெட்டவே உண்டா. இந்த மகாக்களா நீங்க சொல்லுங்க, நீ மட்டும் என்ன பண்ணலன்னா என்ன பண்ணி இதே திருவாசகத்துல சொல்ற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்ற இவரு, நான் மட்டும் வந்து சென்னாகினு உருந்துட்டேன், என்னை மட்டும் நீ காப்பாத்தலைன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னோட சாய வழுக்கிறாங்க வழிபடுவேன். இப்ப ஊர் முழுக்க போய் கப்பட்டம் அடிச்சுவேன், உன்னை பத்தி கப்பட்டம் அடிச்சுவேன், நம்பி நீ கெடுத்துக்கிற நம்பி நீ காப்பாத்துற நம்பி நீ காப்பாத்துற ஒன்பேரை கெடுத்துள்ளேன், அதனால ஒன்பேரை காப்பாத்தி இருந்தவனே என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த அளவுக்கு இது எதை காமிக்கிறது, இந்த சுவாமி எனக்கு ரிட்டர்ன் பண்றாரா பயமுறுத்துறாரா பிளாக்மெயில் பண்றாரா இல்லை, அந்த அளவுக்கு நம்பி இருக்காரு தெரியும். அந்த அளவுக்கு அவர் ஈஸ்வரன் சரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தெரியும். நம்மதான் இந்த அடைக்கலத்துல சுவாமி பூர்வமா சரணாகதி பண்ணி என்னை காப்பாத்துற காப்பாத்தா அப்படிங்கிறது. அது முதல்ல செழுங்கவனம் திரள்ன நீ சேவடி சேர்ந்தமைந்த பழுத்தவன தனிய உடன் போயில முதல்ல எப்படி காமிக்கிறாங்க, யாரெல்லாம் போய் சேர்ந்தாங்க சொல்ற, நான் போய் சேரணும் நான் சேரல அதை இருக்கட்டும், யாரெல்லாம் போன செழுங்கமல திரளன நீ சேவடி சேர்த்தமைந்து பழுத்த மன தெரியாது, அப்படியே உட்ட பக்தி பண்ணி 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 பழுத்து இல்லையா, அப்படி பழுத்த மனத்துடன் சேர்ந்த உடைய அடியார்கள்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே தாமர கூட்டம் மாதிரி இருக்கிற செக்கச்சி வந்து உன்னோட செம்பன் திருப்பாதத்துல வந்து சேர்ந்தார், சேவடி சேர்ந்து அமைந்த உன்னோட சரணத்துல போய் அப்படியே லயமாயிட்ட பழுத்த வந்த அடியாரெல்லாம் போயிட்டார், உன்னோடய போயிட்டார். ஆனால்
யான் பாரிய புழுக்கனுடை உன்புறங்கை கொல்லா கல்வியான அழுக்கும் என தடியே உடையார் உன் அடைத்தன. இங்கே நீ சொல்ற முதல்ல யாரெல்லாம் போய் சேர்ந்தாலோ ஈஸ்வரன் அவள் பழுத்த மனத்தோடய பக்தான்னு சொன்னார். தன்னை பற்றி சொல்லிருந்தே என்ன பண்ணார், அழுக்கு மனத்தடியேங்கிற அவள் பழுத்தவாடா இவர் அழுக்கு. எத்தனை அழுக்கு? ஆறு விதமான அழுக்கு இருக்கு. ஷண்மலம் அப்படிங்கிறோம், காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரியம். இப்படி ஆறு விதமான மலம், மலம்னா நம்ம மனசுல ஒட்டிட்டு சேர்ந்து இருக்கு. அப்படி அழுக்கு மன தலையை புழுக்கள் உடைய உட்புறத்தை கொள்ள கல்வி ஞானம் இல்ல. என்னோட சரீரமே ஒரே குலர் குழம்பையா இருக்கு, அதோட இல்ல மனசு வேற இவரை அழுக்கா இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் வேற இந்த உடல் உணர்வுலேயே என்னோட சரீரம் பற்றியே இருக்கிறதுனால கல்வி ஞானம் இல்லை. உன்னை எப்படி அடையிறது, எப்படி பக்தி பண்ணணும், இந்த பழுத்த மனத்தையெல்லாம் உன்னை என்ன பண்ணினா என்ன செஞ்சுட்டு அடைஞ்சா அப்படிங்கிற அறிவு இல்லாத இருக்கு. அப்பேற்பட்ட என்னையும் உடையால் உன் அடைக்கிறது. இதிலேயே பரமேஸ்வரர் என்ன பண்றாரு, இவர் உன்னோட பெருமை ஏதோ நல்ல வாழ்க்கைதான் அழைக்கிற மாதிரி அவாழ்னா காப்பாற்றுறதுன்னு உனக்கு பெருமை இல்லை, என்னையும் காப்பாத்தினாதான் உனக்கு பெருமை. பழுத்த மனத்தனியாரை காப்பாற்றுறது உனக்கு பெருமையா இருக்கலாம், இதே மாதிரி அழுக்கு மனத்தனியரையும் காப்பாத்தினதான் உனக்கு பெருமையா இருக்கும். அதுக்காக உன் அடைக்கலாம் அடையே என்னை எழுதுக்கும் அப்படின்னு. ரெண்டாவது வெறுப்பனே வெறுப்பனே செய்யும் என் சிறுமையின் பெருமையினால் பொறுப்பவனே அறா உண்பவனே பொங்குதல்வே சடை செருப்பவனே நீ பெருவருளாலின் பிறவியை வேறு அறுப்பவனே அடியே உன் அடைக்கலனே. பரமேஸ்வரன் கங்காவர் ஏங்கள் கங்கை சடை போட்டு செருப்பவனே சொன்னார். கங்கே பரமேஸ்வரன் தலையில தாங்கினார். மகாவிஷ்ணு வாமனரா அவதாரம் பண்ணி மகாபலியில யாச்சகம் வாங்கி திருவிக்கிரமனா விஸ்வரூபம் எடுத்து வாமநகர் கமுழுக்களும் ஆகாஷத்தை அப்படியே ஒரு அடியாக நடந்தார். அப்படி அடக்கத்தை பிரம்மாதி தேவதைகள்லாம் அந்த விஷ்ணுவோட பாதவையா அதை பூஜை பண்ணணுமே அதுக்கு பூஜை பண்ணினான். அப்போ விஷ்ணு கையில எப்போதும் கமண்டலம் அரிசி கட்டித்தோம், அந்த கமண்டலத்தினால அபிஷேகம் பண்ணிடு. அப்படி அபிஷேகம் பண்ணிங்கிருந்தான் விஷ்ணுவோட பாதத்தை பிரம்மாவோட கை நீங்கிறதால அபிஷேகம் பண்ணிங்கிருந்தான். ஒரு நதியா புனித நதியா தெரிவி கங்கை அப்படின்னு நதியா இருந்தது. அப்படி தெரிவி அந்த நதி வானுலகத்திலேயே இருக்கு, தேவலோகத்திலேயே இருக்கு. கங்கையோட சிறப்பு எத்தனையோ நதிகள் இருக்கு, எத்தனையோ குளம் இருக்கு, எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கு. இந்த கங்கைக்கு மட்டும் தனி சிறப்பு என்ன, விஷ்ணுவோட பாதோதகம். விஷ்ணுவோட பாதோதகம் பிரம்மாவோட கையில இருந்தது, அவரோட ஹஸ்தோதகம். இப்ப திருமூர்த்திகள்ட ரெண்டு பேரோட சம்பந்தங்கள் இருக்கு, அவர் கையில இருந்தது இவர் காரப்பட்டது. மூணாவது பரமேஸ்வரோட சிரசில் இருக்கு. திருமூர்த்தி சம்பந்தமும் கிடையாது, கங்கைக்கு காவேரிக்கு மட்டும்தான் இந்த சம்பந்தம். அந்த கங்கை அவ்வளவு புரியுமா சொல்லி, அப்படி கங்கை ராமலகத்திலேயே இருந்தது. அந்த ரகுவம்சத்துல இருந்த ராஜாக்கள் ஒருவரான நகீரகன் அப்படிங்கிற ராஜாவோட தபஸ்னால தனக்கு முன்னால இருந்த தன்னோட மூதாதைகள் 60,000 பேர் கபிலேந்திர மகரிஷியோட சாபத்தினால பஸ்மமாயிட்டார். ரிஷி சாபத்தினால அஸ்தியா போயிட்டார். இது என்ன பிராயசித்தம் அப்படின்னு
புனிதமான விஷ்ணு பாகவதமாக கங்கா தீர்த்தத்தை கொண்டு அந்த அஸ்தி மேலே கிடைச்சா அவளுக்கு சந்ததி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிது. இந்த கங்கை எப்படி கொண்டது? இப்போ புண்ணுலகத்துல இருந்து தேவலோகத்துல இருந்து எப்படி எடுத்துட்டு வருது? அதுதான் என்ன கலியது தபஸ் பண்ணின. அதாவது இது எதை காமிக்கிறேன்னு அவ்வளவு திருப்பது தன்னோட பிதற்களை நிறைய திரும்பது கலியதுக்கு என்ன ஒரு ஆர்வம், என்ன ஒரு பக்தி அப்படிங்கிறது காமிக்கிறது. அந்த பிதிருபக்திக்கு இறங்கியே இவரோட தபஸ் இறங்கி ஆகாஷத்திலேருந்து கங்கை கீழவர சம்மதிச்சார். கீழவரா கீழந்தான் நேரேந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கீழே விழுந்தா என்ன ஆகும்? அவ்வளவு பிரபாகமா ஒரு தண்ணி போர்ஸா கீழே விழுந்தா என்ன பண்ணும்? ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் ஆகிடும். நமது புராணம் அது கட்டுக்கதை மட்டும் இல்லை, ரொம்ப சயின்டிபிக்காவும் அதுக்கு விஷயம் இருக்கிறது. அப்படி பூமியில அப்படி வந்ததுனாக்க அவ்வளவு போர்ஸா வாட்டர் விழுந்து நேச்சுரலி கரண்ட் ஜென்ரேட் ஆகிடும், பஸ்பமாயிடும். பூமி தாங்க முடியாது. பூமியால பூமியில உள்ள ஜீவராசுல இதை தெரிஞ்சுடனே தேவதையெல்லாம் பிரார்த்தனை பண்ண ஆபத்து வந்திருந்தது. இந்த தண்ணி அப்படியே கீழே விழுந்துன்னா எல்லாரும் கஷ்டமாயிருந்தா தாங்காது. நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டா? விஷ்ணுன்ட்டு தானே கேட்கணும். அவர் தானே பரிபாலனர், இத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டிய ரூபி அவர் தானே, அவர் தானே வந்து பார்க்கணும். ஆனா அவர்கிட்ட சொல்லிட்டு பரமேஸ்வரன் வந்து கேட்டார். நீ எந்த புராணத்துல வேணா எடுத்து பார்க்கிறோம், ரொம்ப கிரிட்டிக்கலா சிச்சுவேஷன் போய் நம்மளால இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது யாருக்கு வருவாங்க? பரமேஸ்வரன் வருவாங்க. அவர்கிட்ட வந்து கேட்டார், அவரா போக அப்படியே பண்றேன் அப்படின்னு கவலைப்படாத அப்படி நேரம் வந்து தன்னோட ஜடாபாரத்தை விரிச்சு நின்ற அத்தனை தன் தலையில வாங்கிட்ட. அப்படி ஜடாபாரத்துல ஒரு டேங்க் எடுத்துட்டு சுத்தி போட்டு விட்டார். இப்போ வருஷம் வருஷம் இத்தனை டிஎம்சின்னு அளந்து விட்டுருக்கு நமக்கு. அத்தனை ஷாப் அப்சர்வர், அத்தனை ஷாப்பையும் அவர் வாங்கி கொடுத்தது கணேசன். எதுக்கு இங்க இதை சொல்றாரு அப்படின்னு? பொங்கு கங்கு சடை செருப்பவனை அப்படின்னு ஏன் கணேசன் கொண்டாடுற அப்படின்னு? நீ அப்பேற்பட்டது எல்லாமே தாங்கிட்டு எல்லாரையும் காப்பாத்திக்க தருமையினால அதனால என்னோட புத்தகத்தெல்லாம் பொறுப்புகள் ஒன்றும் அவங்க பெரிய கஷ்டம் இல்லைங்கிறாப்புல சொல்றது. அதான் சொல்ற வெறுப்பதனையை செய்யும் என் சிறுமையை நான் பண்றது ஒன்னாலும் யாருக்கான முடிச்சிருக்கிறார்களோ ஒரு காரியம் பண்றேன்னா எல்லாம் யாரு நான் பண்ற காரியத்தை எதிர்பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு ஒரு அசிய இணையாதிருக்கு சொல்லும் இணையாதிருக்கு அப்படிங்கிறாங்களே தான் கேள்விய என்னவோ பண்ணியிருக்காரு வந்துடாசுவாங்க அப்படின்னு சொல்றாப்புல ஒண்ணும் இல்லை. அப்படி வெறுப்பதை செய்யறதே என்னோட வேலை. இப்படி பண்றதுதான் என்னோட வேலை, என்னோட குணம், என் நேச்சர். ஆனால் அதை நீ என்ன பண்ற? என் சிறுமையை நீ பெருமையினாலும் பொறுப்பவன். இதை பொறுத்துக்கிறது தான் உன்னோட நேச்சர். காரணம் என்ன? பெருமைக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கிறவன். தப்பு பண்றது மன்னிக்கிறது தானே பெரியவர்களுக்கு அழகு. என்ன போல ஒரு தீனன் வந்து ஆர்த்தி வந்து கால விழலைன்னா உனக்கு ஆர்த்திகரன் பிரதார்த்திகரன் பேர்னா வருமா வராது. உனக்கு இப்பேற்பட்ட பெருமையான பேர் தீனசரண்யன் பேர் வருதுனாலே என்ன மாதிரி தீனசரணத்து விழுந்தது அப்படின்னு அவர் சொல்றாப்புல இங்க என்னோட சிறுமையை பொறுக்கிற அப்படின்னா நீ பெருமையா பெருமை கூறியவனாக்க நிறைய நடத்தப்பெல்லாம் அனுஷ்டப்படலாம். நவண வரிசை சொல்லு அக்ஷரோட நாளைய சொல்லி என்ன பண்ண நீ பொறுத்துன்னு தான் ஆகணும்.
பரம்பின் தலைவீதி என்ன சிறந்த என்ன பண்றது உன்னோட தலையெழுத்து அப்படிங்கிறது நாங்க பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு பொறுத்துதான் ஆகணும்னு உத்தலே எழுதியிருக்க அப்படி பொறுத்துக்கோ. அது மாதிரி நீங்க சொல்லு உன்னோட பொறுமையினால் எங்களோட சிறுமையை பொறுத்துக்கணும். அது மட்டும் இல்லை செருப்பவனே நீ திருவருளால் என் பிறவியை வேறெடுப்பவன் அப்படிங்கிற என்னோட பாவத்தெல்லாம் தான் போகலன்னு இல்லை நான் என்ன கஷ்டங்களை தோஷங்களை போகலன்னு இல்லை இவ்வளவு ஜென்மம் எடுக்கிறதுனால தானே பாவம் வருது தோஷங்கள் வருது அதனால பாவத்தையே கொஞ்சம் கொஞ்சம் நாசம் பண்ணிவிடு பாவ நாசம் அதான் சொல்றேன். ஒரு திருவருளால் என் பிறவியை வேறெடுப்பவனே அடியே உன் அடைக்கிறேன் அப்படிங்கிறது அதுல இன்னொன்னு சொல்றது அறா போன்றவரை அப்படிங்கிறது இவர் என்ன நகை போட்டிருக்காரு பாம்ப கோஷணமா போட்டிருக்காரு பன்னெண்டு கோஷணம் நாக கோஷணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பரமேஸ்வரன் போட்டிருக்கிற ஆபரணம் பாம்பு யாரான பாம்ப போட்டுவாள் பாம்புக்கு விஷம் இருக்கு இந்த விஷம் உள்ள தூக்கி ஒரு துஷ்ட எனக்கு ஒரு தூக்கி மேல அழகா போட்டு பாட விளையாடுறாங்க போட்டு ரெண்டு காரணம் ஒண்ணு அவருக்கு இது பொல்லாதது இது நல்லதுங்கிற வித்தியாசம் பார்க்கறதில்ல இவா நல்லவா இவா கெட்டவா இது ரொம்ப நல்ல வைரம் இது ஒண்ணுமில்லை அப்படின்னா அவருக்கு தராதரம் பார்க்க தெரியாதுன்னு அர்த்தம் சமதிருஷ்டி எதை பார்த்தாலும் ஒன்னா தெரியுது அதனால இது பாம்போதும் தெரியல பயிரோடும் வித்தியாசம் தெரியல எதுவா இருந்தாலும் தெரிய போடுது ரெண்டு ஒண்ணு இதோட காரணம் இன்னொன்னு அப்பே பொல்லாததா இருந்தா கூட பொல்லாத பாம்பா இருந்தா கூட விஷம் இல்ல நச்சு பாம்பா இருந்தா கூட இவர்கிட்ட வெட்டுனா ஆபரணமா இருக்கு துளசிதாஸ் கோஸ்வாமி துளசிதாஸ் ராமச்சரித்த மானசத்துல ரொம்ப அழகா அந்த முதல்ல இருக்கிற அந்த மங்களா சாஸ்திரம் ஸ்லோகமே ரொம்ப அழகா அதெல்லாம் சமஸ்கிருதத்துல தான் பண்ணீங்க அதுக்கப்புறம் அவர் ராமச்சரித்த மானசத்தை சமஸ்கிருதத்துல பண்றதான் ஆரம்பிச்சர் ராஷீக விஸ்வநாதர் ஆக்கியம் என்ன இத பண்ணு ராமச்சரித்த எழுது அத சொல்ற குருவை யார் சொல்றேன் விஸ்வேஸ்வரன் தான் குருவா சொல்ற பண்ணி என்னன்னு இவர் ராமாயணத்தை எழுதி கொண்டு சுவாமி சன்னதியில வச்சார் மறுநாடுக்கு காத்தாலும் இந்த பேப்பர் பார்த்தா ஒன்றும் இல்லை இந்த ஃபேக்ஸ் பண்ணி வச்ச பேப்பரை தூக்கி வச்சாங்க தெரியுது காணப்படுவேன் அது மாதிரி அழுதி வெடித்து இவ்வளவு ஒரு நாளைக்கு வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சு வைக்க வைக்க பார்த்தா முதல் நாளைக்கு கவனம் பண்ணி இவர் எழுதிட்டு ராமாயணத்தை எழுதி கொண்டு சுவாமி சன்னதியில் வச்சு மறுநாள் பார்த்தா ஒன்றும் வெறும் பேப்பரா இருக்கு இப்படி பண்ணோன்னு அவர் புரியல இந்த சுவாமி தான் எழுத சொன்னார் தனக்கிட்டு எழுதியிருக்கோம் எல்லாம் எங்க காணாம போச்சு அப்படின்னா வருத்தப்பட்ட சுவாமி கிட்ட நீ சொல்லிதான் நான் எழுதுறேன் ஏன் தேவை நிற்க மாட்டேங்கிறது போதும் அது சுவாமி சொன்ன உடனே நான் சமஸ்கிருதத்துல எழுத சொன்னேன் சமஸ்கிருதத்துல தான் வாழ்க்கையை எழுதிட்டாலே அப்புறம் நீ என்ன எழுதிட்டு அப்ப என்ன ஒண்ணு பாமர ஜனங்களுக்கும் புரியதாவது பிராகிருத பாஷையில ஹிந்தியில எழுது சமஸ்கிருதம் தெரியாதவாளுக்கும் படிக்க முடியாதவாளுக்கும் உபயோகமா இருக்கணும்னு ஒண்ணு எழுதுச்சுன்னா நீமே வாழ்க்கையை பண்ணத்தையே நீ பண்றதுக்கு அதையே எடுத்துட்டு போறது இதுதானே அதுக்கப்புறம்தான் அவர் ஹிந்தியில ராமச்சரித்திரத்தை எழுத ஆரம்பிச்சு அதனால முதல்ல இருக்கிற அந்த மங்களாசாஸ்திர ஸ்லோகத்தை சமஸ்கிருதத்திலேயே எழுதியது அது ரொம்ப அழகா இருக்கும் பரமேஸ்வரோட பெருமையை சொல்றதே சொல்ற வந்தே போதமயம் நித்யம் குரு சங்கர ரூபிணம் எம் ஆசிரிதோகி வக்ரோகி சந்திரஹா சர்வத்திர வந்தியதே குரு சங்கர ரூபிணம் குருவா இருக்கிற குரு லோகத்துல இருக்கிற சங்கரனே உனக்கு வந்தே உனக்கு நமஸ்காரம் நீ எப்படி இருக்க போதமயம் நித்தியம் அப்படியே ஞானஸ்வரூபமா இருக்க நித்திய வஸ்துவா இருக்க அப்படியேப்பட்ட சங்கரனே குருவே உனக்கு நமஸ்காரம்
உன்னோட பெருமை என்னதுமான எம் ஆசிரோகி வக்ரோகி, உன்னை வந்து சரணாகதி பண்ணியவா, உன்னை சரண் புகுந்ததா, பொல்லாதவனா இருந்தாலும் வக்கரமா இருந்தா கூட நீ என்ன பண்ணியிருந்த வாழ்க, சர்வத்திர வந்தது எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க. அது எப்படி சார் அசத்தவையான நமஸ்காரம் வாழ்வாங்க? அதுக்கு உதாரணமாக காமிக்கிற சந்திரனை பண்ணலையா நீ? சந்திரனை பண்ணிக்கு அந்த சந்திரநதிக்கு உங்ககிட்ட சரணாகதியும் வந்து விழுந்தார். அந்த சந்திரநதிக்கு தலையில வச்சுட்டு சந்திரசோழனா சந்திரமௌலியா சந்திரசேகரனா ஆன, இப்ப நீ சந்திரசேகரனா அந்த தலையில வச்சு வச்சிருந்துருக்க. அது என்ன நேரம் முழுக்க பௌர்ணமி நிலவாக இருக்கு, இல்ல போனாலா இருக்கு? சந்திரன் குணத்திலையும் போனல் ரூபத்திலையும் போனாலா இருக்கான்? அப்பேற்பட்ட ஒரு கோணலான சந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க பண்ணிட்டு எப்படின்னு எல்லாரும் உனக்கு வந்து நமஸ்காரம் பண்ண அவனுக்கு உனக்கு ஒரு நமஸ்காரம். அதான் சொல்றது எம் ஆசிரோகி வக்ரோகி சந்திரா சர்வத்திர வந்தியது, எல்லாராலையும் நமஸ்காரம் பண்ண முடியுமா பண்ணிட்டு. அது மாதிரிதான் இந்த பாம்புக்கு ஏதாவது நல்ல பாம்பை பார்த்தாக்க ஏதாவது விழுந்துச்சுன்னா ஒருவன் நமஸ்காரமா பண்ணுவாங்க. பரமேஸ்வரன் கழுத்துல இருக்கிறதுனால அதுக்கும் சேர்த்து நமஸ்காரம், விஷம் உள்ள பாம்புக்கு நமஸ்காரம், வானல் உள்ள சந்திரனுக்கு நமஸ்காரம். ஒரே கர்வமான ஓடி இருந்தா தெரிஞ்சேன பரந்த பூமியு ஓடி இருந்தா அத என்ன பண்ணேன்? சரணத்துக்கு ஒண்ணும் இல்லாத அடைக்கிட்டு அப்படி கர்வத்தோட இருந்து வாழ்ந்து, விஷத்தோட இருக்கிற வாழ்ந்து, தோஷத்தோட இருக்கிற வாழ்ந்து, அத்தனையும் புத்தி நீ உடம்புல வச்சிருந்திருக்க. எல்லாம் ஒன்ன வந்து சரணாகதி பண்ணி ஒவ்வொரு சேர்ந்துட்டதுனால இப்ப அதுல அத்தனை சேர்த்து நாங்க நமஸ்காரம் பண்ணது உலகம் வரைக்கும் நமஸ்காரம் பண்றது. ஏ சந்திரா உன்னோட பெருமை இதாந்து அதான் நீ சொல்ற சுவாமிகள் மணித்துவாசேகம் கங்கையை சொன்னது பாம்பை சொன்னது இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன? யாரும் நாங்க அதோட இண்டிவிஜுவல் குவாலிட்டியை பார்க்கறது இல்லை. ஒன்னு சேர்ந்ததுன்னா அப்புறம் ஒன்றுக்கு உனக்கு என்ன பூஜையோ உனக்கு என்ன மதிப்போ அதையெல்லாம் அதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அதை வச்சுட்டு சுவாமி சொல்லிட்டு மாணிக்க வச்சேன். அதனால அவள்லாம் எனக்கு கேஸ் ரெடி காமிக்கிறது. இப்படி போனாமனா இருந்தவள்னா அவங்க வந்து நல்ல பேர் வாங்கிட்டு அவளுக்கு நஷ்டம் ஆயிட்டு என்னையும் தான் சேர்த்து வைக்கிறது. வெறுப்ப நேசியும் என்னையும் தான் உன்னோட அதிகாரி சேர்த்து முடியும். என்ன பண்ணுவாங்க சங்கரனோட பெருமை அப்படின்னு சொல்லும் அந்த குருன்னா அதுதான் திருப்பது. என்னன்னு விட்ட தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை பார்க்க தெரியாது, அது ஈஸ்வரனோட குணம். தெரியலன்னா காமாட்சி கோயிலுக்கு போறார், போற வழியில கூட நம்ம வேலை ஜனங்கள்லாம் அந்த பேருந்து ரோட்ல ஒரு ஓரமா வந்தால் காலில் மேண்டேஜ் வேண்டேஜெல்லாம் போட்டு கையில் ஒரு தாக்க ஊங்கிட்டு நின்றுட்டு பிச்சை எடுத்துருக்கு. சரி, அவங்க தாண்டி போனா திரும்பினா கூட வரவேண்டுச்சுன்னா என்ன கையில பணம் இருக்கா பைசா இருக்கா இருக்கு, அவர் பாவம் அவருக்கு போடுவோம். பெரியவாரே போடுவோம் ரெக்கவர் பண்ணா என்ன பண்றது? உடனே அவாவ கையில பஸ் வந்தா ஒரு அதிர்வாங்க ஒரு 10 ரூபா போட்டு 50 ரூபா ஒரு நிமிஷத்துக்குள்ள 300 ரூபா சேர்ந்து கொடுத்தவருக்கு அந்தாலும் பார்த்தார். என்ன பெரிய நகரணும் அந்த கோவிலுக்கு உடனே என்ன இப்ப கட்டெல்லாம் அவுது அப்படின்னா வேண்டாம். அதுக்கப்புறம் தான் முடியுது. அவன் வேஷம் போட்டு கால ரொட்டி மாதிரி கால கட்ட போட்டு ஏமாந்து காசு நிற்கிறான். இவர் ஒழுங்கா தெரிஞ்சுக்கோயில முதல்ல அப்ப முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே எல்லாரையும் பணம் போட சொல்லிட்டு அப்பயே வேண்டாம். அதுதான் குணம், ஈஸ்வரோட குணம். எம் ஆசிரோகி
இவர் என்ன ஆசிரியமாக தெளிவா சொன்னாங்க, தெளிவா போற வழியில் அவர் என்ன கொடுத்தார், அந்த பாக்கியமே கொடுமை தெளிவா எழுதியாலும் வந்து அவர் மேல வைத்திருந்தா பிரயோஜனம் இல்லை. ராமாயணத்துல வால்மீகீஸ்வரர் யாரெல்லாம் ராமனை பார்த்தாலோ அவரெல்லாம் பாக்கியசாலி, யாரெல்லாம் ராமனால பார்க்கப்பட்டாலோ அவரோட பாக்கியசாலி. ராமனை நீ பார்த்துக்கணும்ன்றது இல்லை, ரோட்ல பார்த்து யாரும் பிரசாதிக்கு அவர் பார்த்து கேட்பாரு, அந்த கடாட்சம் மட்டுமே அது போதுமே. இதுக்கு மேல ஒரு குவாலிபிகேஷன் என்ன அந்த போதுதான் நீங்க இவர் ஏமாத்துறதுக்கு திருட்டுத்தனம் பண்ணிட்டு பிச்சைக்கு வந்தா கூட வந்து நின்ன வழி தெளிவா போற வழியாக எடுத்து அதனால இவருக்கு வேஷம் அடிச்சுது. பணத்தையும் கொடுத்துட்டும் அப்புறம் ஏமாத்தாரு, இப்போ அவர் கொடுத்துக்காட்ட அதுதான் நெருப்பனையை செய்யும் என் சிறுமையை உன் பெருமையினால் பொறுப்பவன். நிஜமாவே பெரியவன் அப்படின்னா பெருமை உள்ளவன் தான் எப்படி பண்ண இப்படிதான் இருப்பது, இப்படிதான் இருக்க முடியும். அவள் அடுத்தவாளோட தப்பே பெருசுபடுத்தி நம்மளாவது சின்னவாளா இருந்தா என்ன பண்ணுவாங்க, நேர் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு பெரிய மனுஷாட்டி என்ன தோஷம் இருக்குதுன்னு நினைத்துட்டு மைக்ரோஸ்கோப் வச்சுன்னு பார்ப்பாரு. ஒரு வெள்ள வேஷ்டியில அப்படி ஒரு தடுப்பு கொட்ட வச்சுட்டு 100 பேருக்கு கடணும், நீ என்ன தெரியுது அப்படின்னு என்ன சொல்லுவா, 100 பேரும் அது ஒரு கருப்பு போட்டுதான் சொல்லுவா. ஏதோ ஒரு மூலையில ஒரு கருப்பு கொட்டு படைச்சு தெரியுது, ஏன் சுத்தீரை விட வெள்ள கேள்விங்களோ தெரியாதோ. காரணம் என்னென்ன, நம்ம மனசு அப்படி குறுகியே இருக்கு, எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கும், அதுல என்ன தோஷம் இருக்கும், அதுல என்ன குறை இருக்கும் அப்படிங்கிறதுலயே நம்ம சித்தம் இருக்கிறதுனால நம்மளால அடுத்தவாளோட தப்ப கண்டுக்காமே இருக்க முடியாது. வேற சிலே பெரியவர்களுக்கு மகான்களுக்கு எதை பார்த்தாலும் நல்லதாவே, அவா மனசு எப்பொழுதும் நல்லதாவே இருக்கிறதுனால தோஷம் இல்லாததுனால எதை பார்த்தாலும் நல்லதா தெரியும். ஒருத்தர் வந்து பெரியவர்கிட்ட பேசியிருந்த தெரியா என்னன்னா, படத்துக்கு வர்றது இன்னொருத்தர் அவர் பேரை சொல்லி அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு. இப்ப வந்தவருக்கும் அவருக்கும் ஏன்னா தெரியும் தெரியும், ஆனால் வந்தவருக்கு பெரியவர் யாரை கேட்டாலோ அவருக்கும் சண்டை, ரெண்டு பேருக்கும் சண்டைங்கிறதும் தெரியும். முதல்ல ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தா இப்ப சண்டையில இருக்காங்க தெரியும். பவனுமே அவர்களே விசாரிச்சார், அவன் எப்படி இருந்தாலும் சுத்தமா இருக்கான். உடனே அவன் யாரு இந்த காப்போட அப்படின்னு காப்போட அப்படின்னா என்ன, அவ்வளவு விஷம் நடத்தான் காப்போடனோட கொடுத்துள்ள இவனை கொடுக்க முடியாது, அவன் வாயக்காரா அவ்வளவு விஷம் அப்படின்னு இருந்தா இவர் உடனே அந்த காப்போடனா அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. இவர் வயத்தரசில பின்னணும் தான் பெரியவா கிடப்பார், இல்ல அவன் நல்லா இருக்கானே இவருக்கு போய் விசாரிப்பாங்க, வேற யாருமே விசாரிக்கிறதோ. நாங்க நல்லா இருக்கோம் நம்மளோட எலிமிட்டியா போய் கேட்கிறோம், அவர் என்ன ரொம்ப நல்லா இருந்தா சௌக்கியமா இருக்க சந்தோஷமா அவர் சொல்லுவார், நான் தான் இருப்பான் அப்படின்னு தான் அவர் வயது இருக்கார். காப்போடனா அப்படின்னு அவர் வயத்தரசில போட்டு ஜீவிக்கார். உடனே இவர் இன்னும் அப்ப அவ்வளவு நல்லவரையாகும் அப்படின்னு அவர் பார்த்தார். அவ்வளவு விஷம் பாம்பு அவ்வளவு நல்லவங்கிற நீ பெரியவாருக்கு சொல்ற உனக்கு ஒண்ணு தெரியுமோ, இந்த பிராதஸ்மரண சுலோகம் கேள்விப்பட்டிருக்கிறது தெரியுமோ உனக்கு, காத்தால ஏந்தணும்னா பிராதஸ்மரணையில ஒரு ஸ்லோகம்னா இருக்கு, இதெல்லாம் சொல்லணும். ஆரம்பிச்சு வரிசையா பரிபிரதைகள் இல்ல சிரஞ்சீவிகள் இது மாதிரி எல்லாமே ஸ்மரிக்கணும்னு சொல்லுது. அஸ்வத்தாமலி வியாச ஹனுமான் சொல்லுகிருஷ்ண கிருபா பரசுராமஸ்ட சத்தை சிரஞ்சீவன அப்படிங்கிறது என்ன ஒரு கார்கோடலஸ்ய நாதஸ்ய தமயந்தியாக ஒன்றும் ஆரம்பிக்கிறதே கார்கோடகசிய நாகசிய ஆரம்பிக்கிறது.
காலங்காலத்தில் எதை நினைச்சுக்கணும், கார்கோளம் நினைச்சுக்கணும். பெரியவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். பெரியவாச்சரணம். பாடி குலமன்
முக்தி நிலை ஏய் நீடவே சக்தி தரும் சத்குருவே முக்தி நிலை ஏய் நீடவே சக்தி தரும் சத்குருவே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாரே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாலே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாரே. பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.